வேதாளம் விக்ரமாதித்யன் கதை சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஆறு கதை சொல்ல போகிறோம். கிளைமேக்ஸே இல்லாமல் பதில் தெரியலனா மரத்து மேலாம் ஏறிட மாட்டோம். எல்லா கதைக்கும் கடைசியில் கிளைமேக்ஸ் சொல்ல போகிறோம். எது மாதிரி இல்லாத புது மாதிரி முயற்சிகளை வரவேற்கிற தமிழ் சினிமா ரசிகர்கள், இந்த முயற்சியும் வரவேற்பீங்கன்னு நம்பிக்கையில் உங்கள் முன். புருஷன் ரேஞ்சே வேற. நாளைக்கு பாரு மீடியா ஹெட்லைன்ஸ் எல்லாம் நான் தான் நியூஸாவே இருக்க போறேன். வந்துருவேன் 1 hour வந்துருவேன். ஓகேமா, பாய்மா, பாய். நான் எடுக்க போற முடிவு சரியா தவறான்னு எனக்கு தெரியல. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் சுப்பிரமணி. பேசுறத பார்த்தா நம்புறதா என்னமே தெரியல. சம்டைம்ஸ் ஹி பிகம்ஸ் வெரி அரகன் டாக்டர். பிளீஸ் டாக்டர், என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. எப்படியாவது என் தம்பியை சரி பண்ணிடுங்க. எங்க அண்ணா ரொம்ப புத்திசாலி, அதனால தானோ என்னமோ அவன் இப்படி ஆயிட்டான்னு தோணுது டாக்டர். சொல்லுங்க மிஸ்டர் சுப்ரமணி. எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை சார். வீட்டில் தான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன்றாங்க. சினிமாவில் நடந்தால் கதையில் வந்தால் நம்புகிறாங்க. நிஜத்தில் நடந்தால் நம்ப மாட்டேன்றாங்க. சார், முதல்ல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்க சார், அதுக்கப்புறம் உங்களை கன்வின்ஸ் பண்ணுங்கள். சரிங்க சுப்பிரமணி, என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். டோன்ட் ஹெசிடேட் சுப்பிரமணி, என்கிட்ட ஓப்பனாக பேசலாம். கம் ஆன் சார், நான் ஒரு சூப்பர் ஹீரோ. என்ன நம்பலல? நோ 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 நோ, ஐ பிலீவ் யூ. சொல்லுங்க. அப்ப சிரிச்சீங்க. இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் நான் சிரிச்சது. தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் கிருஷ்ணா நதிக்கு மேல ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் மயிரிலேயே தப்பிச்சு 1000 பேர் காப்பாற்றப்பட்டாங்கன்னு நியூஸ்ல படிச்சிருப்பீங்களா? அவங்கள காப்பாத்தினது நான் தான். அப்புறம் இன்னும் என்ன நம்பலையா நீங்க? ஹலோ, டோன்ட் ட்ரை டு ஜட்ஜ் மீ. சொல்லுங்க, ஐ பிலீவ் யூ. நல்லா தூங்கிட்டு இருந்தேன் சார். கனவு மாதிரி ஃபிளாஷ்ல ட்ரெயின் வேகமா போறது, காத்தும் மழையும், அந்த புயல்ல வெள்ளம் பிரிட்ஜுக்கு ஒட்டினாப்புல ஓடிட்டு இருக்கு. ட்ரெயின் இன்னொரு 5 நிமிஷத்துல பிரிட்ஜுக்கு வந்துடும். போற வெள்ளத்துல பிரிட்ஜ் அப்படியே ஆட்டங்கானது. ட்ரெயின் மட்டும் அதுல போச்சுன்னா மொத்தமா போயிடும்னு எனக்கு தெரியும். நான் சட்டன் போன சடன் பிரேக் போட வண்டி நிக்கல. அதுக்கப்புறம் அப்படியே ட்ரெயின் வழியில வந்து நீ கையா நின்று பாடிட்டேன். ஜஸ்ட் ஒரு 2 அடி, 2 அடிக்கு முன்னாடி பாடிட்டேன். வீட்டுக்கு வந்து சொல்ற நான் தான் காப்பாத்தினேன்னு நம்ப மாட்டேன்றாங்க சார். இது எந்த இடத்துல நடந்ததா சொன்னீங்க? ஆந்திராவில் சார், கிருஷ்ணா நதிக்கு மேல ஒரு 12:30 இருக்கும். அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? வேறங்க சார், வீட்டு மொட முடியல, மடிப்பாக்கத்துல. சரி, உங்களுக்கு என்ன மாதிரி படங்கள் பிடிக்கும்? எனக்கு சூப்பர் ஹீரோ படம்னா ரொம்ப பிடிக்கும் சார். முக்கியமாக காமிக்ஸ்னா உயிர். இப்போ வரைக்கும் தினமும் ஒரு காமிக் படிக்காமல் நான் தூங்க மாட்டேன்.
ஸோ அப்போ நீங்கள் படித்த இல்லை பார்த்த புத்தகத்திலேருந்தோ படத்திலேருந்தோ வர கேரக்டர் அவங்கள நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க இல்லையா சார்? இன்னும் என்ன நம்பலல்ல? நீங்கள் சொல்கிறத வந்து உங்கள் வீட்டில் மட்டும் இல்லைங்க, யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போது நான் வந்து உங்களை நம்புகிறேன்னு வச்சுக்கோங்க, ஆனால் அதில் ஒரு லாஜிக் உதைக்குதில்ல. இந்த காலத்தில் கடவுளே நேரில் வந்து நான் தான் கடவுள்னு சொன்னால் கூட என்ன ப்ரூஃப்னு கேட்பான். புரியுதில்ல? சரி விடுங்க, உங்கள் ருட்டீன் லைஃப்பை பற்றி சொல்லுங்க. எனக்கு என்ன சார், காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிப்பேன், 1 hour வாக்கிங், போயிட்டு வந்து ஒரு ஃபில்டர் காஃபி, அப்புறம் டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போனேன்னா லஞ்சுக்கு தான் எந்திரிப்பேன். வேலை சும்மா பின்னி எடுத்துரும். அதுக்கப்புறம் என்ன, ஒரு 7 மணிக்கு ஆஃபீஸ் விட்டு கிளம்பி டிஃபன் சாப்பிட்டுட்டு சூப்பர் சிங்கர் பார்ப்பேன், பார்த்துட்டு தூங்கிடுவேன். வாரத்துக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் மட்டும் பீர் அடிப்பேன். பீர் அடிக்கிற அன்றைக்கி மட்டும் தான் அடிப்பேன். சார் ப்ரூஃப் தானே கேட்டிங்க? ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் தவிர்க்கப்பட்டதை பற்றி பேப்பரில் வந்திருக்கு, அதை படிங்க சார். நான் எப்படி காப்பாற்றுன்னு தெரியும். பார்த்தீங்களா சார், ஃப்ளைட்டுக்கு 2 இன்ஜினும் ஃபெயிலியர், கொஞ்ச நஞ்சாடி இல்லை 15,000 அடி போய் பூ போல இறக்கி வச்சேன், ஒரு ஸ்க்ராச் கூட படல சார். அப்படியே கீழே படிங்க, பைலட் பேடி கொடுத்துட்டு பாருங்க. அது சரி, உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வருது? உங்க மண்டை உள்ளுக்கு ஏதாவது குடைச்சல் இல்லை காதில் ஏதாச்சும் சத்தம் அந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கா சார்? அது ஹாலுசினேஷன் சார், எனக்கு அப்படிலாம் இல்லை. விஷயம் நடக்கிறது முன்னாடி அப்படியே உடம்புலாம் சூடாயிடும், சூடாயிட்டு அப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண மாதிரி ஃப்ளாஷில் அப்படியே ட்ரெயின் ஓடுறது, காற்று மழை, அப்புறம் பிரிட்ஜ் இடிஞ்சு விழுறது. ஏங்க, நாட்டில் 1008 பிரச்சனை இருக்கு, இப்படி எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்க முடியுமா? இல்லை இல்லை, நான் சொல்ல மறந்துட்டேன், அதாவது எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியாது. நான் ஏற்கனவே சந்திச்ச ஒருத்தவங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டாங்கன்னா எனக்கு தெரியும். எப்படின்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போகுதுல, போயிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக யார் பிரச்சனையில் இருக்காங்களோ அவங்க முகத்தில் அப்படியே ஃப்ரீஸாக நிற்கும். ட்ரெயினில் வந்து என்னோடய கிளாஸ்மேட்டு ஃப்ரெண்ட் இருந்தான், அப்புறம் ஃப்ளைட்டில் வந்து நான் லவ் பண்ணிகிட்ருக்க பொண்ணு மது இருந்தான், அதனால் எனக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? எங்கே சார், சொன்னால் வீட்லேயே நம்ப மாட்டேன்றாங்க, இவங்க எப்படி நம்புவாங்க? ஹலோ, ஆ என்னம்மா? ஆ ஒரே ஒரு பேஷண்ட்மா, இன்னும் 1 hour ஆகும். டின்னருக்கு வந்துருவோம்மா. இரு, 1 நிமிஷம் இரு, 1 நிமிஷம் இருமா. என்ன சுப்பிரமணி, பெரிய கலவரம் சார், யாரும் குண்டு வச்சுட்டாங்களா? என் கசினோட ஃப்ரெண்டு போட வரந்தான் மீட் பண்ண, ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட், அதனால அங்கே போயிட்டு வெடிக்கிறதுக்கு 1 நிமிஷம் தான் இருந்தது, போயத்தை எடுத்து கடலில் போட்டு வர. இனிமேல நம்பிக்கை வரல, ஆன்லைனில் பாருங்க சார், நியூஸ் பாருங்க. தமிழ்நாட்டில் பெட்ரோல் விலை மீண்டும் 1.50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் இந்த விலையேற்றம் அமலுக்கு வரலாம் என்று அறிவிக்கப்படுகிறது. சற்று முன் வந்த செய்தி, சென்னை ஸ்பென்சர் பிளாசாவில் திடீரென்று வெடிகுண்டு இருப்பதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் மோப்பநாயுடன் தேடிய போது அது ஒரு புரளி என்று கண்டறியப்பட்டது.
ஆனால் அதே சமயத்தில் சென்னை மெரினா கடற்கரையில் 400 மீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் ஒரு வெடிகுண்டு வெடித்துள்ளது. இது தீவிரவாதிகள் சதியாக இருக்கலாம் அல்லது திசை திருப்பும் முயற்சியா, கடலுக்கு அடியில் வெடிகுண்டை வெடிக்கச் செய்த மர்மநபர் யார் என்று பல்வேறு ரீதியில் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட சுப்பிரமணி, யூ ஆர் கிரேட். நான் நம்புறேன், உண்மையிலேயே நீ ஒரு சூப்பர் ஹீரோ தான். தேங்க்ஸ். நாளை காலையில உங்களுக்கு ஒரு சைக்கோனலிசிஸ் டெஸ்ட், அப்புறம் சின்னதா ஒன்னு பயந்துக்காதீங்க, ஒரு ஹிப்னாட்டிஸ் டெஸ்ட், அப்புறம் நானே வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் தரேன். நாளை காலையில வந்துருங்க, எல்லா டெஸ்ட்டும் முடிச்சிடலாம். சரியா சார்? இது ஒன்று போதும் சார். கூல். இனிமே நான் வீட்டில் யாருமே பைத்தியகாரன்னு சொல்ல மாட்டாங்க சார். நாளை காலையில் நான் வரேன் சார். என்ன டெஸ்ட் வேணாலும் எடுங்க சார். ஓகே, எல்லாத்துக்கும் நான் கோஆப்ரேட் பண்ணுறேன். தேங்க்யூ சார். ஓகே.